கங்களுக்காக கதலை ஸ்தோத்திரிக்கிறேன் மூத்த விசுவாசிகள் ஜப கூடுகை சீனியர் பில்லிப ப்ரேயர் ஃபெலோஷிப் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி தான் எல்லோரும் சாட்சி சொல்லும்போது ஜெபிக்கும்போது எல்லாம் இந்த வசனத்தை நீங்கள் கோட் பண்ணிட்டே இருந்தீங்க நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு வசனம் அடிக்கடி நம்ம நினைக்கிற வசனம் அந்த வசனத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் புதிதாக ஒன்றுமில்லை சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதினைந்து சாம் நைன்டி டூ வர்ஸ் ஃபிஃப்டின் வாசிங்க சாம் நைன்டி டூ வர்ஸ் ஃபிஃப்டின் முதிர் வயதிலும் அவர்கள் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு ஒரு சில நம்முடைய புலனக் குழுவில் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு உள்ள தியானத்துக்குரிய தலைப்பு என்ன அவர்கள் அவர்கள் யாராக இருக்கும் அப்படின்னு கூட சிலர் யோசிச்சுருப்பீங்க இங்கே அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள் இந்த தியானத்தில் மூன்று கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லப்படுறேன் கூட்டுமானா நீங்கள் கூட ஏதாவது நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்குமானா எடுத்துக்கோங்க முதல் கேள்வி யார் அவர்கள் அவர்கள் முதிர்வைகளிலும் கணிதந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள் என்று யார் அவர்கள் அதுக்கு நம்ம பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் வாசிங்க கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் யார் கணிதந்து பசுமையும் புஷ்டியமா இருப்பா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் இந்த டெம்பிள் ஆஃப் காட் இப்போ இந்த சங்கீத காரதை எழுதும்போது வரலாற்றில் டெம்பிள்லாம் கட்டப்படலை டெம்பிள் கட்டப்பட்டது சாலமானுடைய நாட்களில் தாபீதுடைய நாட்களில் டெம்பிள்லாம் கிடையாது அப்போ அங்கே ஆலயம் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய கூடுகை ஒரு கூடி வருகிற இடம் தேவ சமூகம் இன்றைக்கி நம்ம சபை ஒரு ஐக்கியம் இந்த தேவனுடைய சபையில் ஐக்கியத்தில் நாட்டப்பட்டவர்கள் தோஸ் ஆர் பிளான்ட் இதெல்லாம் விளக்கி விளக்கி சொன்னால் இன்னைக்கு இது ஒரு டே செமினார் ஆகிடும் ஆனால் ரொம்ப அருமையான வார்த்தை தேவனுடைய சபையில் பிளான்ட் பிரியமானவர்களே காட்டில் ஒரு மரம் தானாக வளருது கூட சயின்ஸில் விதை பரவுதல் ப்ரொபகேஷன் ஆஃப் சீட்ஸ்னு படிச்சிருப்பீங்க விதை எப்படி அப்படியே பரவும் காட்டில் செடி தானாக வளரும் ஆனால் தோட்டத்தில் அந்த தோட்டக்காரன் செடியை நடுறான் செடியை நடுறான் காட்டுக்கும் தோட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் பொதுவாக பிரையன மக்கள் மரித்தோரை புதைக்கிற இடத்துக்கு இடுகாடு அவங்களாம் அங்கே இட்டுருக்காங்க இடுகாடு என்பார் கிறிஸ்தவர்கள் மரித்தவர்களை புதைக்கிற இடத்துக்கு கல்லறை தோட்டம் என்பார் அவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா இது காடு இல்லை இது தோட்டம் தோட்டத்தில் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக இருக்கும் தோட்டக்காரன் பார்த்து பார்த்து நடுவான் பிரியமானவர்கள் இவங்க இந்த ஆலயத்தில் யாரோ கொண்டு வந்து இருக்காங்க ஆண்டவர் ஒரு சபையில் அவங்கள நடுறாரு ஏதோ ஒரு பர்பஸ் பிரியமானவர்களே விதையை நடுவோம் சில வேலைகளில் ஒரு கிளையை நறுக்கி நடுவோம் எங்கேயோருன்னு அந்த கிளையை கொண்டு வந்து காட்டு அத்தி மரத்தின் கிளையை கொண்டு வந்து சில வேலைகளை ஒட்டுமரம் ஒட்டு நீ ஒட்டு செய்வாங்க எப்படி அதை பிளான் பண்ணுறான் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் உயர் பிளான்ட பிரியமானவர்களை அச்சரிய கத்த பிடிங்கிட்டு வந்திருப்பார் அவன் ஐயா அருமராஜ் முன்னால் வந்து ஜவம் பண்ண அவங்க ஒரு பெரிய நாத்திகவாதி இறை மறுப்பாளர் திராவிட இயக்கங்களில் போராட்டங்கள்லாம் நடத்துனவர் பிடிக்கிட்டு வந்து நம்ம அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நல்லா நினைவு இருக்கு கிராஸ் சிலுவிய சிங்காசனம் கிரேஸ்ட் ஹவர்ஸில் நடத்தும் போது ஐயா கடந்த ஆண்டு என்ன பண்ணிட்டார் நாட்டிட்டார் இந்த சபையில் வேடிக்கை பக்கம் உள்ளே வந்தார் என்ன பேசார் பேசுறார் பார்த்துருவோம் சாட்சியம் ஆச்சரியமாக இருக்கும் என்னத்தை பேசுறதால் பார்த்துருவோம் அப்படின்னு வந்தவரை பிடுங்கிட்டு வந்து இங்கே என்ன செஞ்சுட்டார்ட ஆண்டவர் நாட்டிட்டார் அவங்க சரீரம் பலவீனப்படு வரைக்கும் சபையில் உள்ள காரியங்களில் முழு பொறுப்பெடுத்து செயலாற்றின அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிச்ச அவருடைய மனைவி அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டாங்க அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிச்சுட்டு இருந்த மனைவியே அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டாங்க ஏர்ஃபோர்ஸில் சேரணும் அப்படின்னு அங்கே நெல்லை மாவட்டத்திலிருந்து உருண்டெடுத்து ஓடி வந்த ஒருத்தர் ஏர்ஃபோர்ஸில் போய் ஒரு நாட்டில் அவரை கூட்டம் எங்கே நாட்டார் ரூப செய்யாவை கருமே இல்லை கொண்டு நாட்டிட்டார் இப்படி ஒவ்வொருத்தர் கதையும் நான் சொல்ல முடியும் நம்மளை கொண்டு நாட்டுறார் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் முதிர்வெலும் கணிதந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்னா யார் பசுமையும் புஷ்டியுமாக இருப்பாங்க தேவ ஆலயத்தில் தேவனால் நாட்டப்பட்டவர் எல்லாரும் பற்றி டஸ்டி பண்ணிட்டு சுந்தர்லால பற்றி டஸ்டி பண்ணி உண்டு தேவ சகாயம் மனோகர் எல்லாரும் பற்றி டஸ்டி பண்ணிவிட்டு புஷ்பராஜி அவங்க குடும்பத்துக்கு ஆண்டு எப்படி முதல்ல என்ன ஆக்கினார் ஆக்கினார நாளை நான் மறைக்கவே முடியாது எல்லாரும் பற்றி டஸ்டி பண்ணிவிட்டு சிஸ்டர் ஜூன் வீட்டுக்கு நான் போன டஸ்டி பண்ணி உண்டு பிரியமானவர்களே ஆண்டவர் கொண்டு வந்து நாட்டுறார் நம்ம பிரதர் லியோ சோஃபியா அது பயங்கரமான டெஸ்ட்டுமே பொடிங்க எடுத்து ஏதோ ஒரு சபையில் நான் பேருக்கும் எனக்கு தண்ணி வச்சார் லியோ கொண்டு வந்து எண்ணூர் நினைக்கிறேன் இல்லையா லியோ ஏதோ ஒரு ச எண்ணூர்ல இங்கே ஒரு சபையில் விம்கொன்ன்கொன்னியமானவரில் கொண்டு வந்து அப்படி கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள் ஒரு பிளான் அவங்க தான் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள் எல்லாருக்குடைய வாக்குத்தால் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள் யார் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டு கூட வாசிங்க சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டு நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் நான் ஒலிவ மரம் இல்லை ஒரு ஒலிவு மரம் எப்படி க்ரீனாக ஃப்ளரிஷிங்காக இருக்கும் அதே போல நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றைக்கும் நம்பி இருக்கிறேன் தேவனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க நல்ல தேவ செய்தியில் கேட்குறாங்க ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கிறோம் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜபிக்கிறீங்க உங்களுக்காக மற்றவங்க ஜபிக்கிறாங்க இப்போ சாட்சியில் சுத்தி சொன்னாங்க பாஸ்ட்ரமாக அழுது ஜெபிக்கிறாங்க இப்படி ஒரு நல்ல ஒரு கிருபைக்குள்ளே நம்ம வரும்போது இதான் நமக்கு கிடைக்கிற உரம் நம்ம ஒலிவ மரம் இல்லை பிரிய மாணவர்களே மாமரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிளைமேட் வேணும் ஒரு சாயில் வேணும் ஒரு உரம் வேணும் மரத்துக்கு வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை வேணும் தென்னை மரத்துக்கு வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை வேணும் தேக்கு மரத்துக்கு வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை வேணும் அதே மாதிரி பிரியமானவர்களே மாணவர்களே நமக்கு வளர்கிறதுக்கு பனை மரத்தை கொண்டு வேறு எங்கேயும் கொண்டு வச்சா அந்த பனைமரம் வளராது நல்ல ஆற்று மணலில் போய் பணம் கொட்டிய போட்டால் பனைமரம் வளரமா வளராது அது நல்ல ஹார்ட் தான் வளரும் பிரியமானவர்களே பணக்குன்னு ஒரு பெரிய சிறப்பு உண்டு இந்த கஜா புயல் வந்துச்சு அந்த புயல் வந்துச்சு வாழை மரம் அடியோட சாஞ்சிடுச்சு தென்னை மரம் அடியோடு சாஞ்சிடுச்சு அப்படியெல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க எங்கேயாவது புயலில் மரம் சாஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்களா அது ஆழமாக வேறுபடும் தென்ன தோப்புபாங்க பணம் தோப்பு இல்லை பணம் காடும்பாங்க அது வித்தியாசமான சுச்சுவேஷன் அதே மாதிரி நம்ம பனை மரத்துக்கு ஒரு சுச்சுவேஷன் வேணும் ஒரு சாயில் ஒரு அட்மாஸ்ஃபியர் ஒரு என்வைரன்மெண்ட் பனை மரத்துக்கு வேணும் வாழை மரத்துக்கு வேறு மாதிரி வேணும் தென்னை மரத்துக்கு வேறு மாதிரி வேணும் ரோஜா செடி ஒரு மாதிரி இன்னொரு செடி ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அதே மாதிரி மனுஷர் நம்ம நல்லா முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருக்கணும்னா கர்த்தர் நம்மை ஒரு நல்ல சபையில் நாட்டியிருக்கணும் அந்த சாயிலில் தான் அந்த பிரசங்கம் அந்த ஜபம் அந்த ஐக்கியம் அதுதான் நம்ம முதிர் வயதிலும் கனி தந்து நம்ம பசுமையும் புஷ்டியுமாக இருக்கப்படும் அவங்க பிரியமானவர்களே தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்து திரும்பவும் சொல்கிறேன் சொல்லும்போது அங்கே அந்த ஆலயம்லாம் கிடையாது ஆலய பிரகாரம் அப்படின்னு அவர் சொல்கிறது பெரிய மாணவர்கள் அன்றைக்கு ஆசிரிப்பு கூடாது இருந்திருக்கும் அவங்க கூடி வர்ற கூடு இருக்கும் தேவ சமூகம் ஒரு ஐக்கியம் அவங்க அந்த நாட்களுக்காக கூட தீர்க்க தரிசனங்களை நம்முடைய நாட்களாக எடுப்போமானால் பெரிய மாணவர்களே அந்த சபையில் அந்த சபையில் அவங்க செழித்து இருப்பாங்க வேதனையோடு சொல்கிறேன் இன்றைக்கெல்லாம் துணிகரமாக சில சபைகளை பற்றி சொல்கிறாங்க அந்த சபை யூத்துக்கு ரொம்ப பிரயோஜனமான சபை யூத் அட்ராக்ட் பண்ணுற சபைங்கிறாங்க சரி அந்த யூத் வயசானுனா என்ன ஆகிடுவேன் அந்த யூத்து கொஞ்சம் ஏஜ் சபையை விட்டு போயிடுவான்ண்ணா யூத்துக்குன்னு ஒரு சபை இருக்காங்க பைபிளில் ஆண்டர் சொன்னாரா வாலிபாலுக்காக சபை நடத்துங்க சிறுபிள்ளைகளுக்காக சபை நடத்துங்க பெரியமானவர்களே பிள்ளைகளுக்காக உறவுகளுக்காக மோசம் போகாத உங்களை கட்ட நாட்டின் அந்த சபையில் அந்த ஆலய பிரகாரங்கள் நீங்க செழித்திருக்கிறீங்க நீங்க செழித்திருக்கிறீங்க பிரியமானவர்களை பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மேனேஜராக இருந்த சுந்தர்லால் இன்னைக்கு நம்முடைய லவ் ஃபீஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறேன் கரங்களை தட்டி கத்திரேஸ் தோற்றுட்டுக்கு போமா நல்ல கரங்களை தட்டி கத்திரி தோற்று அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஆலய பிரகாரத்தில் செழித்து இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு இப்போ வந்துருக்க எல்லாரும் நம்ம சபைக்காக நான் என்னை தாழ்த்தி கத்திரேஸ் தோற்று சிறு பிள்ளைகள் ஊழியம் உண்டு வாலிபல் மத்தியில் ஊழியம் உண்டு சகோதர சகோதரிகளுக்கான ஊழியம் உண்டு இந்த சபையில் மூத்த விசுவாசிகளுக்கான ஊழியமும் உண்டு கரங்களை தட்டி கற்றுக்கிட்டோமா இது யூத் அட்ராக்ட் பண்ணுற சபை கிடையாது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண எல்லாருக்கும் யாரும் அட்ராக்ட் பண்ணல எல்லாருக்காகவும் ஊழியம் உள்ள சபை பிரியமானவ்ல கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது இப்போ சாட்சி சொன்னவங்கெல்லாம் வாலிப வயதில் இன்றைக்கு இங்கே வந்தவங்க தான் இன்றைக்கு முதிர் வயதிலும் அவன் கனி கொடுத்துட்டுருக்கிறாங்க முதிர் வயதிலும் கனி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது நம்ம சபைக்கு இப்படி வந்தவங்க அவங்களோட அவங்களுக்கு அப்புறம் திருமணமாகி வந்த மருமக்கள்மார் அவங்கள மருமக்கள் சொன்னாலே கோவப்படுறேன் நாங்களும் நம்ம மருமக்கள் நாங்களும் தான் அப்படி நம்ம சபைக்கு வந்து நம்ம விசுவாசிகளை திருமணம் பண்ணி இன்றைக்கி நம்ம சபையில் அவங்க செய்கிற முடியும் நமக்கு செல்வ இவங்க முந்தைய நம்ம சபை தானே இப்போ தான் வந்து நாட்டப்பட்டாங்களா நம்ம சண்டே ஸ்கூல் சூப்பர் நன்டாக இருக்கட்டும் வெல்கம் டிஸ்ட்ரெஸ் சபான் ஒரு நிறையா பேர் சொல்லலாம் சாந்தி சொல்லிட்டே போகலாம் எல்லா இந்த சபைக்கு வந்து மருமக்கள் எல்லா இந்த சபை எவ்வளவு செய்கிறாங்க அப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம் அந்த ஆலய பிரகாரங்கள் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கோம் ஆலய பிரகாரத்தில் செழிப்பாக இருக்கிறோம் ஏதோ ஒரு ஆக்டிவா இருக்கிறீங்க ஏதோ ஒரு ஆக்டிவா இருக்கிறீங்க இன்னும் கனி கொடுக்குறீங்க கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமான காரணம் என்னென்னா உங்களுக்கு கண்டியூசிவ் சாயில் ஒரு நல்ல சபை ஐக்கியம் அங்கே உங்களுக்காக ஜபிக்கிறவங்க அங்கே பாடல்கள் அங்கே தீர்க்க திருத்தின வார்த்தைகள் அங்கே உங்களை வலப்படுத்துகிற வார்த்தை அங்கே தான் நீங்கள் செழிப்பாக கனி கொடுக்க முடியும் அப்போ யார் அவர்கள் ஆலய பிரகாரத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஆலய பிரகாரத்தில் நாட்டப்பட்டவர்கள் உங்கள் சபை ஐக்கியத்தை நல்லா உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஐக்கியம் ஒருபோதும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது ஆண்டவர் நம்மை நாட்ட வேண்டும் ஊருக்கு ஒரு ரெண்டு ஜாதிக்கு ரெண்டு பேர் மகத்தை தெரிந்து கொண்டு சியோனுக்கு கொண்டு வந்து தன்னுடைய இருதயத்தைக் கேட்ட மேய்ப்பளை உங்களுக்கு கொடுப்பார் அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் உங்களை நடத்துவார் உங்களுக்காக உள்ள அந்த தோட்டம் நீங்க நாட்டப்பட்டிருந்தால் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பீங்க முதல்ல யார் அவர்கள் நாட்டப்பட்டவர்கள் ஆசீர்வாதம் என்ன ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கிற ஆசிர்வாதம் என்ன பதினைந்தாவது வசனம் வசிங்க சாம் நைன்டி முதிர் வயதிலும் அவர்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் அவங்க என்ன ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார்னா வயது முதிர்ந்துருச்சு கர்த்தருடைய பிரகாரத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம் அந்த ஆலமரம் நூற்றி இருபது வருஷம் ஆச்சுங்க இந்த வேப்ப மரம் அது ஒரு எண்பது வருஷமாக இருக்குங்க எண்பது வருஷமாக இருக்கு சொல்கிறோம் இல்லையா அது முதிர் வயதுனா கனி கொடுக்கதை விட்டுருதா செல்ல மரம் பனை மரம் அதுக்கெல்லாம் வயசே கிடையாதுங்க அது இருக்கும் ஏதோ இடி இடி விழுந்து போனால் தான் உண்டு இருக்கும் அது பற்ற அந்த முதிர் வயதிலும் ஏன்னா அந்த எங்கே நாட்டப்பட்டிருக்கிறீங்க தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கீங்க முதல் ஆசீர்வாதம் எவ்வளவு நாளானாலும் சரி எத்தனை வயசானாலும் சரி நீங்க கனி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ராமன் சொல்லுங்களேன் இன்னும் சத்தமா எவ்வளவு நாள் ஆனாலும் நீங்க சபையிலையும் சரி உங்கள் குடும்பத்திலும் சரி நீங்கள் கொடுக்குற கனி நிற்க போவதில்லை கரங்களை தட்டி கத்திரி ஸ்தோ தி ஏதோ ஒரு வகையில ஏதோ 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 ஒரு வகையில கனி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க இன்னும் அதிகமாக கனி கொடுப்பீங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் இப்ப சண்டே ஸ்கூல் சூப்பரன் கனி கொடுக்கறாங்க கதை பயன்படுத்துறாரு எல்லாரையும் பற்றி சொல்ல ஏதோ ஒரு வகையில் நம்ம கான்ட்ரிபியூட்ரி மெம்பராக இருந்துக்கிட்டே இருப்போம் நம்முடைய ஊழியம் நின்று போகாது பெரிய எப்படிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஒருவரை ஓடி சாட முடியாது உங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் கனி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒருபோது நீங்கள் குடும்பத்துக்கு பாரமாக கூடாது அதான் முதல் குறிப்பாக அம்மா ஜபிச்சாங்க இந்த பிரசங்க குறிப்பு தான் முதல் ஜப குறிப்பு ஆண்டவரே நான் கான்ட்ரிபியூட்டரி மெம்பராக இருக்கணும் நான் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பிரியமானவர்கள் ஒருவேளை உங்களால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது நீங்கள் ஒருத்தரை பார்த்து சிரிச்சாலே ஏ கம்யூனிகேட்டட் சம்திங் உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க மருமக்கள்மார் கொஞ்சம் அவளை பார்த்து சரிங்களேன் கோவப்படுறதுக்கு பதில் சரிப்பா நல்ல சந்தோஷமா ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க காலையில் பார்த்தோன்னே குட் மார்னிங் சொல்லுங்க குட் மார்னிங் சொல்லும்போதே ஒரு அன்பு மொழி சேர்த்துக்கோங்க குட் மார்னிங் சொல்லும் குட் மார்னிங் ராஜா குட் மார்னிங்மா எப்படிமா இருக்கிற நல்லா ரெஸ்ட் எடுத்தியா ஒரு கேள்வி கேட்டேன் குறைஞ்சா போயிடுது அந்த பிள்ளைக்கு அது எவ்வளோ பெரிய பூஸ்டிங் தெரியுமா கான்ட்ரிபியூட் சம்திங் பிள்ளை பரிசலில் போகுது நான் உனக்காக ஜபிக்கிறேம்மா ஸ்போர்ட்ஸுக்கு போகுது நான் உனக்காக ஜபிக்கிறேன் எங்கள் பாட்டி எனக்காக ஜபிப்பாங்க எங்கள் தாத்தா எனக்காக ஜபிப்பாங்க உண்மையாக ஜபிங்க சும்மா பொய்யா சொல்ல சொல்லலை கனி கொடுங்க நீங்கள் கனி கொடுக்கணுன்னா இப்படி முன்னால் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை பார்க்குறவங்க சபையில் வர்றவங்கள பார்த்து சிரித்து ப்ரைஸெல்லாம் நல்லா இருக்கீங்களா பிரியம்மா நபர்களே இங்கே இருக்கிற ஒரு சிலர் இருக்குது சிஸ்டர் பாப்பி மேரி பிரதர் புஷ்பராஜ் அவங்களுக்குலாம் எங்கள் அப்பாவும் நல்லா தெரியும் ஏன்ட்டு நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க என்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பயன்ட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டா போதும் அவங்க அப்பா எண்பது வயசுக்கு மேலே எங்கள் அப்பா மறைக்கும் போது எண்பத்தொம்போது வயசு இப்போ வராங்க எப்படி என் பையனுக்காக ஜெபிச்சுக்கோங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க ரெண்டு மாதம் கழித்து அவங்கள பார்த்த உடனே முதல் கேள்வி கேட்பாங்கம்மா பிள்ளை எப்படிமா இருக்கான் ஜபிக்க சொன்னீங்கல்லம்மா ஜபிச்சிட்ருக்கம்மா எப்படிமா இருக்கான்மா எத்தனையோ பேர் என்ற சொல்லியிருக்காங்க ஐயா அப்படி விசாரித்தாங்க ஜபிங்க உங்கள் பிள்ளைகளுக்காக சபையில் உள்ள விசுவாசிகளுக்காக ஜபிங்க எங்களுக்காக ஜபிங்க உங்கள் ஜெபம் எங்களுக்கு ரொம்ப தேவை அப்போ நீ எப்படி ஒரு வகையில் கனி கொடுக்கலாம் பெரிய மாணவர்களை மூஞ்ச தூக்கிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு என்ன யாரும் கவனிக்கலை என்ன யாரும் கவனிக்கலைன்னு இருக்கிறத விட நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் டூ சம்திங் என் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கின ஒரு நிகழ்வு ஒரு கேத்தலிக் நன் அவங்க ஒரு காலேஜில் பிரின்சிபல் கேத்தலிக் நன் அவங்க ஒரு காலேஜில் பிரின்சிபல் அந்த காலேஜில் இருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ஆன பிறகு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நன்ஸு மற்ற சிஸ்டர்ஸ்லாம் சாப்பிட உட்காருவாங்க சாப்பிட்டு முடித்த உடனே இவங்க எல்லாரையும் நீங்கள் போங்க போங்க வச்சுக்கிறேன் ஸ்கூலுக்கு போங்க காலேஜுக்கு போங்க நான் எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சிட்றேன் நான் எடுத்து வச்சிட்றேன்பாங்க இவங்க தான் ப்ரின்ஸ்பலாக இருந்தவங்க இவங்ககிட்ட வேலை பார்த்தவங்க அவங்கெல்லாம் இல்லை இல்லை மதர் நாங்கள் ஒன்று கோ 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 ஐ வில் டூ இட் ஐ வில் டூ ஐ ஒன் டு சம்திங் அவங்களுக்கு கீழே இருந்தவங்க அவங்க எல்லாம் எல்லாரையும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வரத்து விட்டுட்டு இவங்க உட்காந்து எல்லா பிளேட்லலாம் கழுவி வச்சிருவாங்க அங்கே ஒரு முதியோர் இல்லம் இருந்துச்சு இப்போ அவங்க ரிட்டையர்டான என்ன வயசு இருக்கும் அறுபது வயசு இருக்கும் அந்த முதியோர் இல்லத்தில் எழுபது வயசு எண்பது வயசு எல்லாம் ஆட்கள் இருப்பாங்க அந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு கதையை வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை உண்டாக்கிச்சு நான் ஜெபிச்சிருக்கேன் அண்டவரே இருக்கிற வரைக்கும் நான் கனி கொடுக்க வேண்டும் எனக்கு தாக்கத்தை உண்டாக்கினது அந்த நன்னுடைய ஸ்டோரி அந்த இல்லத்தை சுற்றி பார்த்து அவங்க அந்த சாக்ஸ் எல்லாம் தப்பு தப்பாக பேர் பண்ணிடுவாங்க ப்ளூ சாக்ஸு கருப்பு சாக்ஸ் எல்லாம் வித்தியாசம் தெரியாது இவங்க சாக்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக பேர் பண்ணி வச்சுட்டு அவங்கள்ட்ட ஹலோ ஹலோ சொல்லிவிட்டு சிலர் கண் பார்வை குறைவாக இருக்கும் அவங்களுக்கு உட்காந்து பைபிள் வாசித்துட்டு ஜவ ஜபமாலையில் ஜபம் சொல்லிவிட்டு இப்படி எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு பன்னெண்டரை மணிக்கு மற்ற சிஸ்டர்ஸ்லாம் வர்றதுக்குள்ள டேபிளை செட் பண்ணிடுவாங்க அந்த மற்ற நன்ஸ் எல்லாம் அவங்க டீச்சராகவோ லெக்சராகவோ எங்கேயோ காலேஜ் முடித்து இல்லை வேற வேலை நர்ஸாவோ என்னவோ வேலை பார்ப்பாங்க அவங்க வர்றதுக்குள்ள இவங்க டேபிளை செட் பண்ணிடுவாங்க அதை நீங்கள் ஏன் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் இல்லை 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 நீ சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு பிரியம்மாரில் ஏதோ ஒரு வகையில் உங்கள் வீட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க கனி கொடுங்க சபையில் கனி கொடுங்க முடியாது என்ற நிலை ஒன்றுமே கிடையாது படுத்த படுக்கையாக இருந்தாலும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் படுத்த படுக்கையாக இருந்தாலும் உங்கள் ஜெபம் ரொம்ப தேவை ஸோ இவங்களுடைய ஆசீர்வாதம் என்ன கனி கொடுக்கிறவர்களாக இருப்பால் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் கேள்வி பிளெஸ்ஸிங் டு த ஃபேமிலி அவங்க இல்லைன்னு சொன்னால் அந்த குறைய யாருமே நீக்க முடியாது நாங்கள் ஒளியாக கருமையில் ஆரம்பித்த புதுசு மாலையில் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க பிள்ளைங்களுக்கு எதாவது நல்ல ஒரு டிஃபன் டிஃபன் கொடுத்துட்டு நானும் பஸ்டமாகவும் ஹவுஸ் சிட்டிங் போயிடுவோம் டெய்லி ஆல்மோஸ்ட் இல்லை பைபிள் ஸ்டடி மேலே இருக்கும் அந்த எங்கள் அப்பா எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது வயது வீட்டில் இருக்காங்க நான் ஒழியத்துக்கு போயிடுவோம் அது பெருசாக நாங்கள் உணர்ந்ததில்லை எங்கள் அப்பா இறந்தாங்க அடக்கம் பண்ணிட்டோம் இப்போது சாந்திரம் ஊழியத்துக்கு போகணும் பிள்ளைங்களை எங்கே விட்டு போகணும்னு தெரியல ஊழியத்திலே ஒரு மாற்றம் வந்தது அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ரஸன்ஸ் இஸ் நாட் ஃபெல்ட் ஆப்சன்ஸ் இஸ் ஃபெல்ட் அந்த கிழமை வீட்டில் இருந்தார் பிள்ளைங்களை அப்படியே விட்டுட்டு ஓடிடும் அந்த கிழமை வீட்டில் இல்லை பிள்ளைங்களை எங்கே எங்க விடன்னு எங்களுக்கு தெரியலை உங்களுடைய பிரசன்ஸ் அங்கே யாரும் உணர வேண்டாம் சண்டை போட்டு சச்சரவு பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது நீங்கள் இருக்கிறதை யாரும் உணர வேண்டாம் நீங்கள் இல்லை என்றால் உங்களுடைய வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை என்ற நிலை வர வேண்டும் அதான் உண்மையாகவே முதிர் வயதிலும் கனி தருவது சரி கற்றுக்க ஸ்தோத் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பேச ஆரம்பித்த செலவில் நிறுத்த தெரியாதுன்னு கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்போ முதல் ஆசீர்வாதம் நம்ம கனி கொடுப்பது ரெண்டாவது ஆசீர்வாதம் முதிர் வயதிலும் புஷ்டியாக இருப்போம் அதுக்காக நல்லா ஜபிக்கணும் அதுக்காகவும் அம்மா ஜபிச்சாங்க நல்லா புஷ்டி அது நம்ம ஆங்கிலத்தில் ஃபேட் அதுக்காக கொலஸ்ட்ரால் வேறு ஃபேட் வேறு இன்றைக்கி கொழுப்பு 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 ஃபேட் ஃபேட் தப்பே இல்லை ஃபேட் நல்லது ஃபேட் வேணும் அதை தான் அவங்க இங்கே மருத்துவர்கள் நல்ல ஃபேட்டு கெட்ட ஃபேட் ஃபேட்டுங்கிறது நல்லது ஃபேட்டோடைய அடர்த்தி கூடினால் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் தான் கெடுதல் நம்ம யாரும் கொலாஸ்ட்ரால்லாம் இருக்க வேண்டாம் ஆனால் நல்ல ஃபேட் இருக்கும் அதான் நமக்கு புஷ்டியாக இருக்க வைக்க நான் ஒரு வார்த்தை சொன்ன தப்பாக நினைக்காதீங்க நல்லா பல பழப்பளம் என்ன நல்ல உற்சாகமாக அது ம மூல பசுலாம் அப்படி தான் இருக்குது நல்லா ஹெல்த்தியாக ஆண்டர்கிட்ட கிருபை கேளுங்க ஆண்டவர் நம்ம என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்காருன்னா அவருடைய நாள் மட்டுமா ஹெல்த்தியாக இருக்காக்கத்த கிருபை தாரு நீங்களும் என்ன செய்யணுமோ உளவியலில் பெரிய மாணவர்கள் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் நான் வீட்டில் தானே இருக்கேன் நான் எங்கே போகிறேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது வேலைக்கு போகும்போது எப்படி ஸ்மார்ட்டாக இருப்பீங்களோ ஒரு ஊழியத்துக்கு போகும்போது எப்படி ஸ்மார்ட்டாக இருப்பீங்களோ அதே போல் டெய்லி உங்கள் ரொட்டின் குறித்த நேரத்துக்கு எழும்புங்க குறித்த நேரத்துக்கு ஜெவ பண்ணுங்கள் பிள்ளைங்க சொல்ல ஏன்னா நீங்கள் என்ன பெரிய வேலைக்கே போகிறீங்க எப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா சுத்தமான துணிகளை உடுத்துங்க நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சு தலைவாருங்க ஷேவ் ஆண்கள் எடுக்கிற பழக்கம் இருக்குமானா நல்லா டெய்லி ஷேவடுங்க கத்தருடைய நாள் மட்டுமாய் அதான் அந்த சொல்லினுடைய பொருள் புஷ்டியா இருங்க நல்ல ஃபேட்டா இருங்க அந்த ஆசீர்வாதத்தை கற்று ஒரு நாளும் நம்ம வாடி வதங்கி போக வேண்டாம் பலவீனங்கள் இயற்கையான பலவீனங்கள் வரலாம் கர்த்தர் நம்ம கத்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர் அவங்க கனிதர்கள் மாத்திரமல்ல நல்ல புஷ்டியாக இருக்கும் மூன்றாவது அவளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அவர்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் எவர் கிரீன் என்று தருவார் நீ கத்துடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறேன் எவர் கிரீன் இயற்கையாக சிலங்களில் பலவீனங்கள் வரும் பிரிய பிறந்ததுலேருந்து ஒரு வளர்ச்சி குழந்த நாலு தடவை அஞ்சு இல்லையா அது நடக்க முடியாதுல கைப்பிடிச்சி தான் நடக்கணும் உளுந்து விழுந்து எந்திரிக்கும் அதே போல் நாமும் ஒரு காலகட்டத்தில் வரும்போது சரத்தில் பலவீனங்கள் வரத்தான் செய்யும் இயற்கையாக உள்ள பலவீன குறைபாடுகள் இருக்கும் எல்லாவற்றின் மத்தியிலேயும் பிரியமானவர்கள் க்ரீன் எவர் கிரீன் நல்ல சந்தோஷம் அநேக வேலைகளில் இந்த வயது என்று சொல்வதெல்லாம் என் நம்பர் தான் ஐம்பத்தொம்போதுக்கும் அறுபதுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு ஒரே ஒரு நம்பர் தான் அறுபதுக்கு எழுபதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நம்பர் நான் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு வரும்போது அடிக்கடி ஒன்று சொல்லுவேன்

லிட்ரலாக என்ற ஒரு நாள் கோவப்பட்டார் ஆனால் நீங்கள் இப்படி சொல்லாதீங்க நீங்கள் சொல்கிற கேட்கவே கஷ்டமாக இருக்கு ஏன் இப்போ பைபிளில் இருக்கிறதப்பா சொல்கிறேன் அப்படி சொல்லாதீங்க நான் கேட்கவே கஷ்டமாக இருக்குண்ணே இப்போ பைபிளில் போட்டிருக்கு எழுபது வருஷம் எனக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயசு போச்சு இன்னொரு ஏழு வருஷம் இருக்க போகிறேன் அதுக்கு மேலே இருந்தால் எனக்கும் கஷ்டம் மற்றவங்களுக்கும் கஷ்டம்ப்பா ஆனால் விடுங்க அப்படி சொல்லாதீங்கண்ணே எனக்கு சிரிப்பாக இருக்கும் பைபிள் உள்ளதை சொன்னால் அப்படி கோவப்படுறாரு அப்படின்னு எல்லோரும் சொல்லுவோம் நம்ம அப்புறம் நான் ஒரு நாள் தொண்ணூறாம் சங்கீதம் வாசிக்கும் போது அந்த வசனம் வருது சிரிச்சுக்கிட்டே அந்த வசனத்தை வாசிக்கிறேன் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் வெள்ளத்தின் மீதி நாள் எண்பது வருஷம் அது சஞ்சலம் வருத்தமானது வாசித்துட்டு அடுத்த வசனத்தை பார்க்குறேன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவுற காலை தோறும் உன்னுடைய கிருபையை வழங்கப்படும் அன்றைக்கே என்னுடைய வார்த்தை மாறியது அது ஐம்பதா இருபது அறுபதா எழுபதா எண்பதா தொண்ணூறாலாம் எனக்கு கவலை இல்லை எவ்வளவு நாள் என்னை உயிரோடு வச்சுருக்கிறீரோ அவ்வளவு நாள் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் டெய்லி எனக்கு ரேஷன் தார் அன்னன்னைக்கு எனக்கு வேண்டிய கிருபையே தார் இன்றைக்கி நான் ஜாலியாக இருக்கணும் அதுக்கு எனக்கு எவ்வளோ கிருபை வேணுமோ அந்த கிருபையே தார் நாளைக்கு நான் இருப்பேன்னா மாட்டேன்னா தெரியாது இன்றைக்கி நான் இருக்கேன் அப்படியே என் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழி கூற காலைதோறும் எனக்கு கிருபே வழங்க அந்த அந்தனால் நான் நல்லா நடத்தணும் அதுக்கு எனக்கு எவ்வளோ கிருப வேணுமோ அந்த டேட்டுக்குரிய ரேஷனை எனக்கு தந்துடும் அப்படின்னு எப்பவுமே மாறிடுச்சு அப்புறம் இன்னொரு ஃபார்முலா என் மனசில் வந்துச்சு வாட் அதை அடிக்கடி நிறைய பிரச்சனை வாட் ஐ கு டூ எஸ்டர்டே ஐ கேன் டூ டுடே நேற்று என்னால் என்ன செய்ய முடிஞ்சதோ அதை இன்றைக்கி என்னால் செய்ய முடியும் வாட் ஐ கேன் டூ டுடே ஐ கேன் டூ டுமாரோ இதில் என்ன பெரிய இருக்குது வயசு நேற்று அறுபத்தி ஐம்பத்தி ஒன்பது பன்னெண்டு மாதம் நான் செஞ்சிட்டேன் நேற்று செஞ்சிட்டேன் இன்னைக்கு எனக்கு அறுபதாவது வயசு ஆகிடுச்சு ஐயோ அறுபது கொண்டாட முன்னாடி நல்ல முடியாமல் போயிடுமா அறுபத்தி ஒன்பது நான் அதெல்லாம் செஞ்சிட்டேன் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாடிட்டாங்க முடியாதா இந்த பிறந்தநாள் கொண்டாடுறதே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முற்றாலுத்தம் நான் அதுவே நம்மளை இன்னும் கலடாச்சிடும் இந்த பிறந்த நாள் மற்ற நினைவுறாங்க கூறுறாங்க வேதத்தில் இல்லை ரெண்டே ரெண்டு பேர் தான் பிறந்த நாள் கொண்டாடினாங்க ஒன்று பார்வனுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க அப்புறம் ஏரோதுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க வேறு யாருக்கும் வேதத்தில் பிறந்த நாள் கொண்டாடினதா இல்லை பார்வனுக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது அந்த சுயம்பாபியினுடைய தலை வெட்டப்பட்டது ஏரோதுக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது யோபானுடைய தலைவற்றப்பட்டது அதே கன் கான்செப்ட் தான் இன்றைக்கு காந்தி பிறந்த நாள் இன்றைக்கி விடுதலை அண்ணா பிறந்த நாள் இன்றைக்கி விடுதலை இன்றைக்கி பார்வையுடைய பிறந்தநாள் அன்னைக்கு விடுதலை உண்டு விடுதலையும் உண்டு தூக்கு தண்டனை நிறை மரண தண்டனை நிறைவேற்றுறதும் உண்டு பிறந்தநாள் அன்றைக்கி ரெண்டு பிறந்தநாள் ரெண்டு சாவு இருந்துச்சு கொண்டாடுறவங்க கொண்டாடிக்கோங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் பாருங்கள் அதில் என்னங்க வித்தியாசம் இருக்குது இந்த ஃபார்ம்லாம் எழுதி வச்சுக்கோங்க வாட் ஐ கேன் டூ எஸ் வாட் ஐ கே டூ எஸ்டே நேற்று செஞ்சால் இன்னைக்கு செய்ய முடியுமா முடியாதா நேற்று குனிஞ்சு அந்த பொருளை எடுத்திங்க ஒரு பொருள் உங்கள் சீப்பு கை தவறி கீழே விழுந்துச்சு நேற்று எடுத்திங்களா எடுக்கலையா எடுத்துட்டீங்க அப்போ இன்றைக்கி எடுக்க முடியுமா முடியாதா முடியும் சரி இன்னைக்கு எடுத்தா நாளைக்கு எடுக்க முடியுமா முடியாதா அவ்வளோதானே இதில் என்ன வயசாகிப்போச்சு வாட் ஐ கியூ டூ எஸ்டே ஐ கேன் டூ டுடே வாட் ஐ கேன் டூ டுடே ஐ கேன் டூ டுமாரோ அப்படின்னு மாறிட்டேன் அப்போ நமக்கு வைத்திருக்க மூன்று ஆசீர்வாதம் முதிர் வயதிலும் நம்ம கான்ட்ரிபியூட்ரி மெம்பராக இருப்போம் முதிர் வயதிலும் நல்லா புஷ்டியாக இருப்போம் முதிர் வயதிலேயும் நம்ம பசுமையாக இருப்போம் மாட்டோம் பெரிய மலையின்னு ஒரு குறிப்பாக அதில் நம்ம பார்க்குறோம் மூன்றாவது ஏன் இந்த ஆசிர்வாதத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு முதல் கேள்வி யார் அவர்கள் ரெண்டாவது அவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் மூன்றாவது ஏன் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறாரு நம்ம வாசிக்கிறோம் பதினான்காம் வசனம் வாசிங்க வேர்ஸ் ஃபோர்டீன் கர்த்தர் கர்த்தர் உத்தமர் என்றும் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி எதுக்காக ஆண்டவர் நன்மையை தரா தெரியுமா நல்ல நல்ல கவனிங்க நம்பர் ஒன் நம்ம எங்கே நாட்டப்பட்டிருந்தோம் கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ஆலயத்தில் நாற்றப்பட்டிருந்தோம் ஆரம்பத்துலேருந்து அவர் சபைக்கு வரோம் இல்லை இடையில வந்திருப்போம் எங்கே நாற்றப்பட்டிருக்கிறோம் அவருடைய சமூகத்தில் இது ரொம்ப இன்னைக்கு காலையில் தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் நமக்கு இந்த ஆசீர்வாதம் பிரியமானே ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்னுடைய ஒரு என்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் பசமாக ஒன்பதாவது வயதில் ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் ரட்சிக்கப்பட்டுருக்கிறோம் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக குடும்பம் அந்த அனுபவத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னு பா புஷ்பராஜ் சொன்னார் என்னைக்கு வந்து இயேசுவை நம்பிட்டோம் என்றைக்கும் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்றைக்கும் அவருடைய சபையில் நம்ம நாட்டப்பட்டோம் அவர் நம்மளை கைவிட்டு அவருடைய உத்தமே கெட்டு போயிடும் அவர் கைவிடவே மாட்டார் ஏன் கைவிட மாட்டார் அவர் உத்தமர் என்று விளங்கும் படுக்கி அவரை நம்பினவர்களை அவருடைய நாள் மட்டுமாய் அவர் கைவிடவே மாட்டா நான் அவரை நம்பியில் அந்த பிரகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறேன் அவரை நம்பில அந்த தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்குறேன் எனக்கு கிடைக்கிது அவர் வசனம் அந்த வசனத்தில் என்ன இருக்குது ஆமியும் ஜீவனும் இருக்குது இந்த தண்ணியில் என்ன இருக்குது இந்த ஹார்லிக்ஸில் என்ன இருக்குது சர்க்கரை இருக்கா அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறான் இதில் என்ன விட்டமின் இருக்குது விட்டமின் சி இருக்கா டி இருக்கா இதில் இந்த ஜூஸில் என்ன இருக்குது இந்த மீட்டில் என்ன இருக்குது புரோட்டீன் இருக்கா இந்த வசனத்தில் என்ன இருக்குது ஜீவன் இருக்குது இந்த வசனத்தில் கிருப இருக்குது இந்த வசனத்தில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது ஏன் கைவிட மாட்டார் ஏன் கனி கொடுக்குறேன் எனக்கு கிடைக்கிற ஜூஸ் அப்படிப்பட்ட ஜூஸுங்க எனக்கு கிடைக்கிற ஹல் லூயா பிரியாணி அந்த பிரியாணிங்க எனக்கு கிடைக்கிறது அவருடைய வசனம் அவருடைய அபிஷேகம் அவர் என்னை நம்ப பண்ணுகிற பாடல்கள் அந்த ஒர்கிப்பில் பாட்டு பாடுறோம் அம்மா அப்படி பாடுறாங்க கொயர் பாடுறாங்க இல்லை ஈவினிங்கில் இப்போ நம்ம சகோதரர்கள் பாடுறாங்க அந்த பாட்டில் எனக்கு எனர்ஜி வருது நான் எப்படி கைவிடப்படுவேன் நான் எப்படி கைவிடப்படுவேன் ஊறப்பா நம்ம மாதிரிப்பா நான் ஏன் கைவிடப்பட மாட்டேன்னு தெரியுமா இந்த தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிற வரைக்கு கத்தோடைய வார்த்தையில் கத்தோடைய சமூகத்தில் கத்தோடைய அபிஷேகத்தில் நான் நாட்டப்பட்டிருக்கிற வரைக்கு நான் கைவிடப்படவே முடியாது நம்ம கற்று நல்ல பிள்ளைகளை கொடுத்துருப்பாரு பேர பிள்ளைகளை கொடுத்துருப்பாரு மருமக்கம்மாற கொடுத்துருப்பார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கு மேலாக நம்ம நம்பி இருக்கிறது அவரை தானே நம்ம நம்பி இருக்கிற கண்மலை அவர்தானே தாம் தாம் துணையன்னு நயந்துரை சொன்னவ நட்டாட்டில் விட்டார் ஐயா நான் பிள்ளை பிள்ளை பிள்ளைகளுக்காக கற்றுல ஸ்தோத்திருக்கிறேன் என் நம்பிக்கை யார் மேலே நான் கவிடப்பட முடியுமா ரெண்டு காரியம் சொல்லியிருக்கான் அவர் ரெண்டும் அசிங்க அவரிடத்துல அநீதி இல்லை அவர் அநீதி நீதி கேடே கிடையாது உங்கள் நம்பிக்கையை மனுஷர் மேலே வைக்காது மனுஷன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பிரியமானவர்களே வைப்பில் சொல்லி இருக்கிறத சொல்றேன் சபிக்கப்பட்டவன் நம்ம மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் கூட சாபத்தின் அடையாளங்கள் காணப்படுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக கத்துற ஸ்தோத்துறீங்க உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் மாத்திரம் வைங்க லூயா ஹலோ லூயா மூன்று காரியங்கள் நமக்காக கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் ஒன்று யார் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ரெண்டாவது என்ன ஆசீர்வாதம் மூன்று ஆசீர்வாதம் ஒன்று கனி தருவோம் நல்லா ஃப்ளரிஷிங்காக இருப்போம் நல்லா எவர் கிரீனாக வாடி போகாமல் இருப்போம் மூன்றாவது ஏன் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உத்தமர் என்று நம்ம நல்லவங்களாக இருக்கிறபடிங்கள கர்த்தர் உத்தமர் என்று விளங்க பண்ணும்படி என்ன அவர் கைவிடு வரானால் கர்த்தர் உத்தமர் என்று விளங்க முடியாது அவரை நம்பி இருக்கிற என்ன விட்டுருவாரா அவரை நம்பி இருக்கிற எங்களை விட்டுருவாரா பிரியமா இல்லை ஒருவேளை அநேக காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் ஆனால் ஏன் நாம் முதிர் வயதில் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாயிருக்கிறோம் அவர் உத்தமர் என்றும் அவரிடத்துல அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படிக்கு அவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானித்திருக்கிறோம் மூன்று காரியங்கள் மூன்று குறிப்புகளாக நம்ம பார்த்தோம் கத்த நல்லவுடைய உடைய கிருபி இறக்குங்களுக்காக